மதச்சார்பற்ற ஜனதா தளம் தமிழ்நாடு மாநில தலைவர் கே எம் புண்ணுசாமியின் தலைமையில் செய்தியாளர் சந்திப்பு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது. அவருடன் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட பொறுப்பாளர் சந்திரமௌலி, தலைமை பொதுச் செயலாளர் செல்வகுமார் மற்றும் தமிழக மாநில விவசாய அணியினுடைய தலைவர் எஸ் கே துரைசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடைபெற உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திரு காலப்படியார் தலைமையில் மதச்சார்பற்ற ஜனதா தளம் அவர்களுடைய தலைமையில் எங்களது கட்சியின் வேட்பாளர்கள் கட்சியின் சின்னமான நெற்பயிர் தலையில் சுமக்கும் பெண் விவசாய சின்னத்தில் தமிழகம் முழுவதிலும் போட்டியிடுவதாகவும் நெற்பயிர் தலையில் சுமக்கும் பெண் விவசாய சின்னத்தினை தமிழக உள்ளாட்சி ஆணையர் ஒதுக்கீடு செய்திருப்பதாக தெரிவித்தார். மாநகராட்சி 23வது வார்டு, காஞ்சிபுரம் மாநகராட்சி 18வது வார்டு, திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி 3 வார்டுகள், 60, 52, 38, பெரம்பலூர் நகராட்சி நகராட்சி மன்ற தலைவர், மதுரை மாநகராட்சி 3 வார்டு, அவனியாபுரம் திருவாடல் அறிவிக்கப்படும், கோயம்புத்தூர் மாநகராட்சி 2, ஆவாரம்பாளையம் நஞ்சுண்டாபுரம், கவுண்டம்பாளையம் நகராட்சி 7வது வார்டு, கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் நகராட்சி 2, குளத்தூரை 2, அருமனை பேரூராட்சி 2, கடையூர் பேரூராட்சி, தூத்துக்குடி மாவட்டத்தில் மாநகராட்சியில் 3 வார்டுகள் விவரம் பின்னர் அறிவிக்கப்படும், வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வேலூர் மாநகர திருமணம் 2, ஈரோடு மாவட்டம் மாநகராட்சியில் 1 வார்டு, ஊட்டியில் 3 வார்டு. வேட்பாளர் பட்டியல் வந்து இன்னைக்கு சாயங்காலம் அறிவிக்கணும். நாளை காலையில எங்களுடைய மதசார்பற்ற ஜனதா வேட்பாளர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் அனைத்து போட்டியிடக்கூடிய அனைத்து பகுதிகளிலையும் வேட்புமனு தாக்கப்படும். பொதுவான பிரச்சனைகளை முன்னிறுத்தி மக்களிடம் வாக்கு சேகரிப்போம் என்றும், காந்தி கண்ட ராமராஜ்ய அரசினை பெருந்தலைவர் ஆட்சியினை மலர்ந்திட செய்வதற்கு நெற்பயிர் தலையில் சுமக்கும் பெண் விவசாயியின் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என வாக்காளர்களை அவர் வேண்டிக் கேட்டுக் கொண்டார். Please like and share this video. Subscribe to watch more videos like this.